வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க வந்து எப்படி ஏழை எடுத்தோம் அப்படின்னு பார்க்க போறோம். நாங்க வந்து என்னச்சு அப்படின்னா, வந்து செவ்வாய்க்கிழமை நான் வந்து நினைச்சு பாஸ்போர்ட் அனுப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை அப்படின்னா வண்டியில வந்துருவாங்க. நாங்க எப்பவுமே வந்து என்னன்னா, பிசிங் ஏற்பாடு தான் மீன் எடுப்போம். பிசிங் ஏற்பாடுல இப்போ வந்து ஒரு மாசமா வந்து தொழில் இல்லாதனால நாங்க வந்து ஒரு மாசமா தரவுலத்தான் எடுத்து கொஞ்சம் வந்து பிசிங் ஏற்பாடா எடுப்போம். இன்னைக்கு வந்து பிசிங் ஏற்பாடுல போட்டு போகல, இனி வந்து அவ்வளவா போகாது. ஏன்னா வந்து கட்டில போட போறாங்க, ஒரு நாலு நாளுக்கு பிசிங் ஏற்பாடுல போட்டு கட்டு. இப்போ இன்னைக்கு தரவுலத்துல மீன் எடுத்துக்கோம், எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பாருங்க. அப்புறம் கொஞ்சம் மீன் நம்ம திரேஸ் படத்துல எடுத்துருக்கிறோம். அந்த நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்க தெரியும், எட்டு மாசமா நாங்க வந்து 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து நன்ன வந்து ஒரு ஆமணி வண்டியில் வந்து ஒரு மீன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொலியோரோ பிக்கப்பில் எடுத்து வந்திருக்காங்க, நிறைய பிரான்ச்சஸ் வர தொடங்க போகிறாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து அவங்க வந்து பேட்டி கொடுப்பாங்க. வணக்கம், நான் சக்தி பேசுகிறேன். ஒரு 8 மாசத்துக்கு 9 மாசத்துக்கு முன்னாடியே நான் மீன் தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தூத்துக்குடியிலேருந்து ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து மீன் எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல விதமாக வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இப்போது மீன் வந்து வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஃபிஷிங் ஹார்பரில் மீன் கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் தரவுகுளம், இனிகோ நகர், இங்கே திரேஸ்புரம் இங்கெல்லாம் போய் எடுத்து இப்போ செயல் பண்ணிகிட்ருக்குறோம். மீன் இப்போ வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விலை அதிகமாகவும் இருக்குது. நாங்கள் ரெண்டு இப்போ போட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும், நானும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுப்போம். நிறையா மீன் எடுக்க முடியறதில்ல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டமும் அதிகமாகிடுச்சு, மீன் வரத்தும் கம்மியாகிடுச்சு. ஆனால் இப்போ நல்ல முறையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இனி 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் வச்சுருக்கிறேன். நானும் முத்துநகர் மீனவனும் சேர்ந்து தான் மீன் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போது நமக்கு வந்து விசைப்படகு போகாததுனால 2-3 நாளாகவே விசைப்படகு போகிறதில்ல. அதனால் இப்போ தூண்டில் மீன் வாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம். தூண்டில் மீனுங்கும் போது போட்டி அதிகமாக இருக்குது, விலையும் அதிகமாக இருக்குது, மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தூண்டில் மீன் குடித்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நமக்கு கிடைக்குது, மீன் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இருந்தாலும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் இந்த இப்போ 2 மாசத்துக்கு இந்த தூண்டில் மீன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதான் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ தரவுகுளம் ஏழை கணக்காகி வந்தாச்சு. காலையில் 10 மணிக்கு ஏழை ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வந்து இப்போ கேரையும் வரிச்சுரையும் பார்த்துட்டு இவ்வளோ கிலோ இருக்கும், அப்போ இவ்வளோ ரேட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த சீட்டு எழுதி கொண்டு போய் ஏலத்தில் கொடுக்காங்க. நாங்கள் கொடுக்குற வந்து ஒரு 2200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் சீட்டு. ஆனால் ஏழை எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் இந்த பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேரை, அங்கிட்ட இருக்கிற வந்து வரிச்சூரை. இவ்வளோ கிலோ ஒரு நாங்கள் இவ்வளோ கிலோ மதித்து இவ்வளோ ரேட்டில் போட்டிருப்போம். ஏன்னா வந்து அந்த ரேட்டில் அந்த அண்ணன் கட்டுபடி ஆகும். இது வந்து 2300 ரூபாய்க்கு போயிருக்கு, ஒரு 100 ரூபாவில் வந்து எங்களுக்கு வந்து தட்டி போயிட்டு. இப்போ அடுத்த மீனுக்கு நாங்கள் வந்து சீட்டு எழுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி தரவளத்தில் வந்து 2 இது இருக்குது, ஒன்று சீட்டு எழுதி கொடுக்குறது, ஒன்று வாயால் வந்து ஏலம் கூடுறது. அந்த சைடு சீட்டு வாயால் கூடுறது, இந்த சைடு வந்து சீட்டு கொடுக்குறது. இப்போ வந்து போட்டு வந்து கம்மியாக இருக்கிறனால பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களே வந்து ஏலத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து மீனோட ரேட்டு வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எலெக்ஷன், ஈஸ்டர் பண்டிகைனால வந்து மீனோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகி போயிட்டு. இதில் என்னென்ன மீன் இருக்குன்னா, சடையன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்லா மீன் இருக்குது, அப்புறம் வந்துட்டு வங்கன இருக்குது, அப்புறம் வந்துட்டு கட்டா கிடக்கு. இந்த 4 மீன் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு மதிப்பு மாதிரி போட்டிருக்கோம். இதுவுமே இந்த இவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த அண்ணன் வந்து பாரத் கம்பெனி ஓனர், அவங்க வந்து மீனை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படும் ரேட், அவங்களுக்கு வந்து எவ்வளோ வச்சாலும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இது கட்டா மீன் கிடக்கு. நம்மளுக்கு வந்து கட்டா மீன் வந்து அந்த அண்ணனுக்கு ஈரோடுக்கு வந்து அவ்வளோவா சேல்ஸ் ஆகாது. ஒரு 20 கிலோ இருந்தால், 20லேருந்து ஒரு 25 கிலோ இருந்தால் சேல்ஸ் ஆகும். நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டர் இருக்குது, அதனால் நாங்கள் விட்டுட்டோம். மயில் மீன் அந்த அண்ணன் வந்து ஒரு மீன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, மயில் மீன் ஒன்று வருதான்னு பார்த்தோம். ஆனால் மயில் மீன் ஒன்று வரல, எல்லாமே ஒட்டுக்க வந்தனால நாங்கள் வந்து மயில் மீன் எடுக்க முடியாது சொன்னோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த அண்ணனால் விற்க முடியாது. மயில் மீன் ஒரு மீன் எடுத்து சாம்பிள் பார்ப்போம் அப்படின்னாங்க. ஆனால் ஒரு மீனுக்கு வந்து வழி இல்லை. ஏன்னா வந்து ஈஸ்டர்னால் வந்து முன்னாடியே வந்து போட்லாம் கரை வந்துட்டு போட்டு சில போட்டுகள் வந்து கொண்டாடல, மீனை கொண்டாடல. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ரேட் அதிகமாக போகுது. ரேட் அதிகமாக போய் அந்த அண்ணன் கொண்டு விற்றாங்கன்னா மக்கள் வந்து அங்கே வந்து ஈரோட்டில் உள்ள மக்கள் வந்து என்னென்னா ரேட் அதிகமாக கொடுத்து, சில இடத்துல வந்து ரேட் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க, சில இடத்துல வந்து இவ்வளோ ரேட்டுக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து வாங்க யோசிப்பாங்க. அதேமாதிரி தான் இந்த அண்ணனுக்கு என்ன மீன் நல்லா ஓடுனா நகர மீன் வரும், சங்கரா மீன் வந்து நல்லா ஓடும். நகர மீன் ஓரளவு ஓடிடும், சங்கர மீன் எவ்வளோ இருந்தாலும் போயிடும். இப்போ மயில் மீன் வந்து ஒரு கம்பெனிக்காரங்க எடுத்துட்டாங்க. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாயால் ஏலங்குறது, இது முரல் முரல் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து ஓடாது. அதனால் நாங்கள் வந்து முரல் சைடே வந்து போக மாட்டோம். அயலை அந்த அண்ணன் நல்லா ஓடும். பிசிங் ஏற்பாடில் அயலை இல்லாததுனால நாங்கள் வந்து அயலைக்காண்டி வெயிட் பண்ணுறோம். ஆனால் அயலை வந்து இதுவரை வரவே இல்லை. இந்த மீனுமே நாங்கள் வந்து கணிச்சு எழுதுகிறோம். ஆனால் நாங்கள் வந்து கணிச்சு எழுதுனோட வந்து அது வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து வரும்போது ஒரு நார்மலாக 100 ரூபாய்க்கு சூறைக்கு வச்சா அது வந்து சூரை வந்து ஒரு 160 ரூபா 170 ரூபாய்க்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கணிச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரேட் அடிக்க ஆரம்பித்தோம். இந்த மீனுமே நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு அவங்க 1250 ரூபாய்க்கு போயிருக்கு. நாங்கள் வந்து இந்த அண்ணன் வந்து என்னென்னா 1200 ரூபா அழிட்டாங்க. இந்த மாதிரி எழுதும்போது வந்து பார்த்து எழுதுனா சின்ன இதில் சில பேர் வந்து பார்த்துட்டு நம்ம ரேட்டை கூட்டிடுவாங்க டக்குன்னு. அதனால் கொஞ்சம் வந்து எழுதும்போது கொஞ்சம் மறைச்சி வச்சு தான் எழுதணும்.
இந்த மீனுமே எங்களுக்கு வந்து இப்போ சீட்டை கொடுக்குறாங்க, இந்த மீனுமே எங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து மிஸ் ஆகி போயிட்டு. ஏன்னா எப்படி அந்த அண்ணனுக்கு வந்து கேரை மீன் வந்து தேவை கட்டாயம், கேரை சூரை வந்து அந்த அண்ணனுக்கு நல்லா தேவைப்படும். ஏன்னா அங்கே வந்து மக்கள் வந்து நல்லா வாங்குவாங்க, அதனால் இதுவுமே வந்து எங்களுக்கு வந்து மிஸ் ஆகி போயிட்டு. சரி, வாங்கும்போது என்ன செய்வாங்க, ரேட்டு யார் கூட வச்சிருக்காங்களோ அவங்க சீட்டை வச்சுருப்பாங்க, கம்மியாக வைக்கும்போது என்ன சீட்டு டக்கு டக்குன்னு கிழிச்சு கீழே போட்டுருவாங்க. அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த ரேட் அடிக்காதுன்னு. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஏலத்தில் கேட்டுக்கிட்டே எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு பாறை வந்து ஒரு 7-8 kg தான் இருக்கும், வங்கினா ஒரு கிலோ கிடக்கும். ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சின்ன பாறையை வந்து 400-380 rupees நெருக்கி போய்கிட்டு இருக்கு. கேட்டுகிட்டே நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் சரி நம்மளுக்கு இது கட்டுப்படி ஆகாது, சரி நம்ம விட்டுருன்னு நாங்கள் விட்டுட்டோம். இந்த பாறை எவ்வளவு போச்சுன்னா 2500 ஏலத்தில் போயிட்டு, நாங்கள் வந்து கணிச்சது வந்து ஒரு 2600 வரனாலும் சரி எடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2800 போயிட்டு இந்த பாறை, அதனால் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நகரையும் கொஞ்சோண்டு வந்து என்னென்னா ரெண்டு மீன் விலை மீன் ஒரு கிளி மீன் கிடக்கு, அதனால் நம்ம நகரை தேர்ந்து இந்த நகரை எடுத்தாச்சு. நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து 290 கணக்கில் வந்து நகரை விழுந்துச்சு. ஏன்னா வந்து 4 எடுத்து லீவு, அப்புறம் போட்டு போக 2 ஆகும் தூண்டிலாம் போகிறதுக்கு, அதனால் ரேட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறக்காண்டி ரேட்டு அதிகமாக போகுது. இந்த நகரெலாம் 300 மேலே போயிட்டு 310 சந்தையில் போயிட்டு, அதனால் நாங்கள் என்னது விட்டுட்டோம். அந்த வேண்டாம் இதுக்கு மேலே எடுத்து நம்ம வந்து விற்க முடியாமல் போயிடும், அதனால் வந்து தேவையில்லை அப்படின்னு விட்டாச்சு. இது வந்து நாங்கள் எடுத்துருக்கலாம், ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அதில் வந்து கிளி மீனும் விலை மீனும் சின்ன விலை மீனும் கிடந்துச்சு, அதனால் வந்து அந்த அளவுக்கு கிளி மீன் அவ்வளோவா போகாது, அப்புறம் கிழிஞ்சா மீன் போகாது, அதனால் வந்துட்டு விலை மீன் அவ்வளோவா போகாது. விலை மீன் பெருசாக இருந்தால் போகும், சிறுசாக இருந்தால் போகாது, அதனால் வேறு ஒருத்தவங்கள்ட்ட விட்ட ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இப்போ சூரை மீன், இப்போ இந்த சூரை நம்ம எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவில் இருந்து எடுத்துட்டோம். ஏன்னா வந்து ஒரு 1/2 kg சைஸுக்கிட்ட இருக்குது இந்த மீன், எல்லாமே 1/2-3/4 kg சைஸில் இருக்குது. ஒரு சில மீன் வந்து 1 kg சைஸில் கிடக்கு. அப்போ நம்ம வந்து இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு நான் சொன்னேன், அந்த சொல்லும்போது அவங்க வந்து ஏன்னா கம்பெனிலே வந்து ரேட் அதிகமாக போகுது, அப்போ நம்ம இவ்வளோ ரேட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதிட்டோம். சீட்டை கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ எழுதியிருக்கோன்ட்டு. இவ்வளோ ரேட்டை எடுத்தாச்சு, 4700 போட்டு வந்து இந்த மீனை வந்து இந்த சீட்டை வந்து அந்த அண்ணன் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏன்னா வழியில் ஏன்னா வந்து ரேட் வந்து டபுளாக போய்கிட்டு இருக்கு, மீனோட ரேட்டு ஃபுல்லாக டபுளாக போய்கிட்டு இருக்கு. எடுத்தாச்சு இந்த மீனை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் மீன் எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து பார்சல் பண்ண வேண்டியதுதான். நம்ம யாருக்குமே வந்து நகரை எடுத்துருக்குறோம், இப்போ வந்து சூரா எடுத்துருக்குறோம். சங்கரா வந்து வரவே இல்லை, ஏன்னா சங்கரா வந்து அந்த நல்லா ஓடும், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நல்லா ஓடிடும். இப்போ நம்மளுக்கு இந்த மீன் தேவை, ஏன்னா யாருக்குமே கொஞ்சம் சூரை எடுத்துருக்குறோம். அப்போ இந்த மீன் தேவைன்னா நம்ம இந்த மீனை நம்ம எடுத்தாச்சு. ஏலத்தில் எடுத்துகிட்டே இருக்கனால சில இதை வந்து வீடியோ என்னால் ஒழுங்காக எடுக்க முடியல. நம்ம வந்து இந்த பார் முட்டானும் இதில் வந்து கொஞ்சம் விலை மீனும் சின்ன விலை மீனும் கலந்து இருக்குது, நிறையா பார் முட்டானும் கொஞ்சம் விலை மீன் இருக்குது, இதையும் நம்ம எடுத்தாச்சு ஏலத்தில். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப போட்டு கம்மியாக தான் வந்திருக்கு, மீன் வந்து வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா பாதி மீன் நம்ம ஒரு 200 kg எடுத்துகிறோம். எடுத்துகிட்டு ஒரு பிசிங் ஏற்பாடு வந்து திறந்துருந்துச்சு அப்படின்னா வந்து போட்டு போயிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 100 கிலோ மீன்கிட்ட சாலை மீன் எடுப்போம், சாலை இல்லைனா வந்து அயலை மீன் எடுப்போம். பிசிங் ஏற்பாடு இன்றைக்கி கிடையாது, அடுத்து ஒரு 4 கிடையாதுனால வந்து அடுத்துமே வந்து விசைப்படகு கட்டில் போட்டுருவோம். தம்பி தான் நம்மளுக்கு வந்து பார்சலுக்கு வந்து ஹெல்ப்பரு. இப்போ வந்து மீனை ஃபுல்லாக நாங்கள் வந்து பாக்ஸ் போட்டாச்சு, இந்த பார் முட்டானை வந்து இந்த பாக்ஸில் போட்டாச்சு. பார் முட்டானை வந்து விலை மீன் குட்டியும் போட்டாச்சு, கொஞ்சம் ஒன்று சின்னதாக தான் டேப் அடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஏதாச்சும் பார் முட்டான் விலை மீன் கிடச்சா ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போடுற மாதிரி சின்ன இதில் வந்து சின்ன பாக்ஸ் வந்து சங்கரா போட்டு பேக் பண்ணியாச்சு. பெரிய மீனில் சூரை கிட்டத்தட்ட இது ஒரு 45 kg மீன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. சூரை அந்த பரலா மீன் ஒரு மீனும் அப்புறம் மறுபடியும் 2000 எடுத்த மாதிரி சூரை எல்லாமே சேர்த்து ஒரே பாக்ஸில் டேப் அடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஏலத்தில் வந்து மீன் கம்மியாக இருக்கனால முடிஞ்சிட்டு வரலாம் வந்து ஒரு 12 ஆகிட்டு, அப்புறம் மீனுமே கம்மியாக தான் வந்துச்சு. அதனால் நாங்கள் நினச்சிடுறோம்னா கம்பெனியில் அந்த கம்பெனிக்காரங்க நினச்சிவானா நிறைய இடத்துல ஏலத்துலேருந்து கொண்டாடுறாலும் அவங்களுக்கு வந்து பொடி பொடி மீன்லாம் கொண்டாடுறாங்க, சங்கரா அயலா இந்த மாதிரி மீன்லாம் கொண்டாடுவாங்க. நம்ம அங்கே போய் எடுப்போம், சின்னதில் வந்துட்டு நாங்கள் வந்து வஞ்சிர மீனுமே இங்கே எடுப்போம். வஞ்சிர மீன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட்டு பயங்கரமாக போகுது, கிட்டத்தட்ட 700-750 ரேஞ்சில் போகுது. இது வந்து விலை மீன், இவங்கன்னா சின்ன கம்பெனிலேருந்து சின்ன சின்ன ஏல செட்லேருந்து எடுத்துட்டு அவங்க வந்து வேறு இடத்துக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறோம் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
நம்ம வந்து ஏலத்தில் வந்து கேரை சூரை எடுத்தாச்சு, அதனால் வந்து கேரை எடுக்கல. சரி, சூரை நிறையா இருக்கிறதுனால விட்டாச்சு. பாறை மீன் நம்மளால் எடுக்க முடியல. பாறை மீன் 50 கிலோ வந்தாலுமே நாங்கள் வந்து பாறை மீன் எடுத்துருவோம். ஏன்னா வந்து பாறை மீன் வந்து அங்கே இவ்வளோ வந்து நல்லா சாப்பிடுவாங்க. வஞ்சிர மீன் மொத்தத்துலேயே ஒரு மூணே மூணே வஞ்சிர மீன் தான் கிடக்கு. இப்போ வந்து இப்போ வண்டி ஒன்று வந்திருக்கு. வண்டி வந்தோடனே நாங்கள் வந்து என்ன மீன் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, வங்கணம் வந்திருக்கு, அடுத்து அயலை வந்திருக்கு. வங்கணம் வந்து அந்த நமக்கு அவ்வளோ போகாது, மக்கள் அங்கே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அயலை வந்துச்சு வந்திருக்கு. அயலை ரேட்டு கேட்டோம். அயலை ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து 270 ரூபா சொல்கிறாங்க. கம்பெனிலே வந்து 270 ரூபா. ஏன்னா வந்து மீன் இல்லாதனால வந்து ரேட்டு, அந்த மீன் வந்து ரேட்டு வந்து அவ்வளோத்துக்கு போயிருக்கு. நாங்கள் வந்து ஒரு 60 கிலோ மீன் எடுத்துட்டோம் கம்பெனியில். ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸில் 30-30 கிலோ மீன் இருக்குது. அப்படியே வந்து நம்ம பார்சல் போட்டு ஏற்ற வேண்டியதுதான். அடுத்து ஏதாச்சும் மீன் கிடைக்குமா அப்படின்னு பாக்ஸில் ஒரு மீனுமே வந்து கம்பெனியில் கிடைக்கல. அப்புறம் திருக்கையில் வந்து புளியந்திருக்கையும் மணத்திருக்கையும் வந்துச்சு. நம்ம புளியந்திருக்கையோட மணத்திருக்கை நல்லாயிருக்கும், அதனால் வந்து மணத்திருக்கை இருந்தால் போடுங்கன்னு சொல்லி ஒரு 6.5 கிலோ தான் மணத்திருக்கை இருந்துச்சு. 6 கிலோ மணத்திருக்கை எடுத்தாச்சு. மற்றபடி நம்மளுக்கு வந்துட்டு வேறு மீன் வந்து இங்கே வந்து வரலை. அப்புறம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் இருந்தது. வஞ்சிர மீன் வந்து ஒரு 12.5 கிலோ இருந்தது. ஆனால் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து 700 வந்தாங்க. 700 கட்டுப்படி ஆகாது. ஏன்னா வந்து இவங்க விற்கிறதே வந்து 650 ரூபா 700 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ வந்து ரேட் அதிகமாக போகுது. 700 ரூபா 750 ரூபா த்ரேஸ் பொறுத்தலாம் 800 ரூபாய்க்கிட்ட போச்சு. இங்கே வந்து இவங்க 700 ரூபா சொன்னாலே வேண்டாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மீனை ஃபுல்லாக பேக் பண்ணி கிளம்பியாச்சு. 2 மணி ஆகிட்டு. அடுத்து சாப்பிட்டு வந்து த்ரேஸ் போகிறோம். 3 மணிக்கு ஏல கடை கரைக்கு நாங்கள் போகிறோம். அடுத்து என்னென்னா கட்டில் போடும்போது நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து தூண்டில் மீன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த விலைமீன் அதாவது ஓரியா விலைமீன் விலைமீன் சேர்ந்தா இருந்துச்சு. இது நாங்கள் வந்து 9,800 ரூபாய்க்கு எடுத்துருக்குறோம். வெறும் 22 கிலோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து 450 ரூபாய்க்கு மேலே போயிட்டு 460 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு. அப்புறம் குறுவலை மீன் எடுத்துருக்குறோம். குறுவலை மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா வந்துச்சு, ஒரு 50 லிட்டர் வந்துச்சு. ஆனால் குறுவலை மீன் 25 கிலோ வேணுனால நாங்களும் இன்னொரு வியாபாரம் சேர்ந்து வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு 50 மீன் மொத்தத்தில் நாங்கள் வந்து போட்லாம் போயிருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் விலை அதிகமாக இருக்கிறனால கம்மியாக தான் எடுக்க முடிஞ்சு. ஒரு 200 கிலோ அதாவது 150 கிலோ மீன்களை நாங்கள் எடுத்தோம். பொதுவாக இருந்தானே வந்து வெள்ளிக்கிழமை ஒரு 300 கிலோ மீன் எடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு 200 கிலோ மீன் எடுப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.